இன்றைக்கி வாழைப்பூவில் ரொம்ப சுவையான கோலா உருண்ட ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து அதில் ரெண்டு கைப்பொடி நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணி இல்லாத வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. அடுத்து மூணு பச்சை மிளகாய், 7-8 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 1 துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வாழைப்பூவோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற பதம் வரவளுக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் வாழைத்தண்டு இல்லைனா வாழை இலை நாரை இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை நம்ம முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இந்த மெத்தட் நீங்கள் இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற நாரெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கடைசியாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு உருண்டைகளையும் இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கோலா உருண்டை ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.